கேக்குதுங்களா? குட் மார்னிங் சார், குட் மார்னிங் லீடர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் சவாலா இருக்கிற கிச்சன், அந்த கிச்சன் கிளீன் மட்டும் இல்லை, நம்ம அதை தொடர்ந்து வர்ற நம்மளுடைய ஹெல்த் சம்பந்தமான விஷயமும் சேர்த்து பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம கிச்சன்ல ஒரு சில மாற்றத்தை வச்சு ஒரு சில விஷயங்கள் மாறுறதால நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் மாறுது அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதாவது ஒரு குடும்பம், ஒரு வீடு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல மெயினா நமக்கு வந்து சப்போஸ் வீட்டுக்கு வர்றவங்க ஒரு ரெண்டு விஷயங்களை ரொம்ப நோட் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து சாமியார், இன்னொன்னு வந்து சமையலற. இந்த சாமியாரே அப்படின்னு சொல்லும் பொழுது, அது நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோமோ அதை பார்த்த உடனே நம்மளுடைய குடும்பத்துடைய செல்வ செழிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பட்டுன்னு உணரலாம். அதே மாதிரி கிச்சன் பார்ப்பாங்க, அந்த கிச்சன் வந்து எவ்வளவு கிளீனா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்றத அப்பையில இருந்தே நம்பிட்டு வரோம். இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி, இப்ப வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் லைஃப்ல மாற்றங்கள் இருக்கிறதால, நம்ம சமையல் முறையும் நிறைய மாற்றம் வந்ததால நம்மளால அதையெல்லாம் சரியான முறையில மெயின்டைன் பண்ண முடியல. இப்ப அதை பண்றதுக்காக அதை எப்படி வச்சிருக்கணும், அடுத்த தலைமுறையை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும், அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரியா அவங்களுடைய கிச்சனை சரிவர சுத்தம் பண்றதுக்கு அவங்களுக்கு சரியான நேரம் கிடைக்கிறது கிடையாது. அந்த நேரத்தையும் நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி எப்போதும் சரியா கிச்சனை சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இப்ப கிச்சன்ல அதிக அழுக்குப்படுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ற ஆயில். இந்த ஆயில் வந்து நம்ம நிறுவனம் நமக்காகவே, நம்மள வேலையை சுலபமாக்குறதுக்காக மட்டும் இல்லை, நம்முடைய ஆரோக்கியத்தையும் மனசுல வச்சு, அதாவது ரைஸ் பிராண்ட் ஆயில், லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில். இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் பார்த்தோம்னா எதுல தயாரிக்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சிகப்பு அரிசி தவிட்டுல இருந்து, அதாவது நெல் உமிக்கும் அரிசிக்கும் நடுவுல ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த அரிசி. நீங்க எவ்வளவு பேர் அதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கச்சவே எங்களுடைய பாட்டிமாலாம் அந்த அரிசிய அரைச்சி எடுத்துட்டு வந்து அதை புடைச்சி எடுக்க, சுத்தம் பண்ணி எடுக்கும் பொழுது அதுல வந்து அந்த லாஸ்டா தங்கும், அதான் ரொம்ப சாஃப்டா பவுடரா இருக்கும். அது உண்மையிலேயே நாங்க சாப்பிட்டுருக்கோம், அது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், அது வந்து நமக்கு வந்து ஹெல்த் சம்பந்தமான விஷயமும் கூட. அது வந்து இப்ப எல்லாமே தவிர்க்கப்பட்டதால நிறைய நோய்கள் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அது மனசுல வச்சுதான் நம்ம நிறுவனம் நமக்கு வந்து இந்த ஆயில, அந்த ரைஸ் பிராண்ட் ஆயில், அந்த தவிட்டுல இருந்து ஆயில் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம்னா நமக்கு விட்டமின் ஏ, அதாவது விட்டமின் ஏ வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்மளுடைய கண் பார்வைக்கு மிகவும் நல்ல விஷயமா இருக்கு. கண் பார்வை ரொம்பவும் தெளிவா வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதால நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷியன்ஸும் இதுல இருந்து நமக்கு கிடைக்குது. அடுத்ததா பார்த்தோம்னா விட்டமின் டி டூ இருக்கு. இந்த டி டூ என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடம்ப வந்து நல்ல அப்சர்வேஷன் கொடுக்குது நம்மளுடைய ஹெல்த்துக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்ததா பார்த்தோம்னா, இதுல வந்து அதிகப்படியான ஒரேசனால் இருக்கு. இந்த ஒரேசனால் அது மட்டும் இல்லாம ஒமேகா த்ரீ, ஒமேகா சிக்ஸ் என்ற நல்ல கொழுப்புகள் இருக்கிறதால நம்ம உடம்புல சேர்ற இந்த கெட்ட கொழுப்புகளை, அதாவது இந்த ஒரேசனால் என்ன பண்ணுதுன்னா எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி நம்மளுடைய உடம்புல நல்ல கொழுப்புகள் மட்டுமே தங்கிறதுக்கு அது ரொம்பவும் உதவியா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ. விட்டமின் இ என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குது, அது இல்லாம நம்மளுடைய முடி வளர்ச்சியை தூண்டுது, அதை ஷைனிங்கா பாத்துக்கவும் விட்டமின் இ ரொம்பவே உதவியா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணெய் வந்து உறிஞ்சி தன்மை கம்மியா இருக்கிறதால நம்மளுடைய உலக சுகாதார நிறுவனம் வந்து இதுக்கு பெஸ்ட் ஆயில் அப்படின்ற
அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நல்ல கொழுப்பு எந்த அளவு இருக்கணும், கெட்ட கொழுப்பு வந்து எவ்வளவு குறைவா இருக்கணும், சுத்தமா மக்களிடையே போய் சேராம இருக்கணும் அப்படின்றதுக்காக NIN அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷியன்ஸ் அந்த நிறுவனம் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இது ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய ஆயில் அவங்களும் இது வந்து பெஸ்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இதுவும் இது மட்டும் இல்லாம இந்த ஆயில் வந்து நம்ம இதயத்துக்கு ரொம்பவும் ஹெல்த்தியா நம்ம ஹார்ட் அட்டாக் அது இதெல்லாம் வராம பாதுகாக்கிறதுக்காக நம்ம அமெரிக்காவில் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆயில் அவங்களும் ரிசர்ச் பண்ணி இதயத்துக்கு ஹார்ட் அட்டாக் வராமலோ பாதுகாக்க நம்ம இதயத்தை வந்து நம்ம லைஃப் லாங் பாதுகாக்கிற அளவுக்கு இதுல வந்து ஹெல்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரிசர்ச் பண்ணி நமக்கு சரியான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய இந்திய நிறுவனம் அதாவது இந்திய ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் நம்ம சென்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் இத நம்ம மக்களுக்கு நம்ம வந்து சாதாரணமா கொடுத்துடக் கூடாது அப்படின்றத மனசுல வச்சு அவங்களும் அதை ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய நம்ம ஆயிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இதை எடுத்துக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. இவ்வளவு இடங்கள்ல அங்கீகாரம் பெற்று வந்ததுதான் நம்மளுடைய லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில். அதே மாதிரி நம்ம எண்ணெயை வந்து பயன்படுத்துறதால நமது இதய ஆரோக்கியமும் அதாவது இதயம்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்நாளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அங்கம். இந்த இதயத்தை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு எல்லாமே மறந்துடுறோம். அதை மறந்து என்ன பண்றோம், தேவையற்ற உணவுகளை சாப்பிட்றோம், தேவையற்ற விஷயங்களை எடுத்துக்கிறாங்க, பேட் ஹேபிட்ஸ் நிறைய இருக்கு. இதையெல்லாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நிறைய பேரு அந்த இதயத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கும். ஆனா இன்னைய வாழ்க்கைக்கு இல்ல, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதனுக்கு முக்கியமான விஷயம் இதயம். அதை எல்லாருமே மறந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில இருக்கும். அதனால நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தையாவது அதுக்கு வந்து ஹெல்த்தா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்மளுடைய ஆயில சஜஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒபிசிட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 80% ஒபிசிட்டியாலதான் அவஸ்தப்பட்டு இருக்காங்க. அதாவது உடல் பருமன், இந்த உடல் பருமனை குறைக்கவும் நம்மளை எப்போதும் லேசியா வச்சுக்கவும் கெட்ட கொழுப்புகள் சேராம அதை கரைச்சி வெளியில எடுக்கவும் நம்மளுடைய ஆயில் ரொம்ப ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இதை நிறைய பேர் உணர்ந்திருக்கிறதாவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது டயபெட்டிஸ், இந்த டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெரும்பாலானவங்க அதுல அவதிப்பட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயத்துக்கும் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்துற ஆயில் தான். எல்லாருமே சொல்றாங்க, ரிசர்ச் சென்டர்லயும் ரிசர்ச் பண்ணி சொல்லியாச்சு. அது மட்டும் அது எப்படின்னு யோசிச்சா அதாவது ஆயில் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடுற எல்லா ஃபுட்டுலயும் ஆயில் இல்லாத ஃபுட்டே கிடையாது சாதாரணமாவே. அதனால அந்த ஒரு விஷயத்த மாத்தினாலே நம்ம நிறைய விஷயங்கள் லைஃப்ல மாறும் அப்படின்றது ரொம்ப உண்மை. அது இந்த ஆயில்ல வந்து நம்ம சமையல்ல சேர்க்கறதால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தின தினம் எடுத்துக்கிறதால நம்மளுடைய இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை இது ஏற்படுத்துது. அது ஏற்படுறதால Type 2 diabetics இருந்தா கண் அந்த அந்த Type 2 diabetics இருந்து நம்மள வந்து முழுமையா அது பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து லோஃபோயிட் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்கிறதால நம்ம உடம்புல ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவையும் அது எப்போதுமே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. அதனால சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கும் பொழுது ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அடுத்ததை பாத்தீங்கன்னா ப்ரெஷரு, அதே மாதிரி 80% வந்து நம்ம சுகரால பாதிக்கப்படுறதுனாலும் அது அது கூடயே சேர்த்து ப்ரெஷரு ரத்த அழுத்த நோயிலையும் நிறைய பேரு பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்க பார்த்தாலும் சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் இப்ப பார்த்தோம்னா என்ன பிரச்சனை, பிபி சுகர் அப்படின்றது வாடிக்கையாவே போயிடுச்சு. நம்ம மற்ற எண்ணெயை பயன்படுத்தும் போது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா
அது நம்மளுடைய இரத்த நாளங்கள்ல அங்கங்கே தேங்கி உறைஞ்சு நின்று நம்ம ரத்தம் வந்து உடம்புக்குள்ள சரியான முறையில ஊடுருவ முடியாத அளவுக்கு அது அங்கங்கேயே ஒரு சின்ன தடுப்பணை மாதிரி ஏற்பட்டுருது. அதனால நம்மளோட ரத்த ஓட்டம் சரியா இல்லாததால என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரெஷர் அடிக்கடி பிபி சரியா போய் பாயாததால அந்த ரத்தங்கள்ல வந்து ரத்த நாளங்கள்ல உள்ள கொழுப்பு படிமங்களை கரைய செய்து நம்ம எண்ணெய் எடுத்துக்கிறதால மத்த எண்ணெய் வந்து அதை தேக்கி வைக்குது, நம்ம எண்ணெய் வந்து அதை கரைய செஞ்சு ரத்தம் போக்குவரத்து ரொம்பவே சீரா வச்சிருக்கு. இதனால வந்து நம்மளுக்கு ரத்த அழுத்தம் இந்த ஹார்ட் அட்டாக்கு இது மாதிரியான போன்ற நோயெல்லாம் வந்து தவிர்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம ஆயிலோட கொதிநிலை வந்து அதிகமா இருக்கு, அதாவது 490 ஃபாரன்ஹீட் இருக்கிறதால அது வந்து சீக்கிரமா கருகி கார்பனா மாறாம நமக்கு வந்து ஒரே நிலையில இருந்து நம்ம உடம்பை அது வந்து ருசியாவும் ஆக்குது. அதே மாதிரி அந்த எண்ணெய் தெரிக்கிறது பொரியல் வறுவல்லாம் செய்யும் போது தெரிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிற பாத்திரங்கள் மத்த கிச்சன் நம்ம பயன்படுத்துற இந்த அடுப்பு இது எல்லாமே சுத்தமா நீட்டா அழகா வச்சிருக்கு. அதாவது அந்த எண்ணெய் பிசுக்கு இல்லாம அழகா இருக்கிறதால நமக்கு வேலை பலமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி மற்ற ஆயில் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த அது வந்து திரும்பவும் பயன்படுத்த முடியாது, யூஸபிள் பண்ண முடியாது. பண்ணாலும் அது முதல் டைம் நம்ம அதுல வந்து செய்யும் பொழுது அதனுடைய தன்மையை ஃபுல்லா அது இழந்துடுது. அது நம்ம ஆயில் பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம 2 டைம் 3 டைம் யூஸ் பண்ணும் பொழுதும் அதனுடைய தன்மை மாறாம அது ஒரே நிலையில இருக்கு. அதனால நம்ம 2 டைம் 3 டைம் பயன்படுத்தும் பொழுது ரீயூசபிள் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஆயில் என்ன ஆகுதுன்னா நமக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாம பாத்துக்குது. அடுத்து பார்த்தோம்னா இளமையிலேயே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வயதானவங்க மாதிரி தெரியுறாங்க, அந்த ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி இதுல இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளுடைய உடம்பையும் நம்மளுடைய சருமத்தையும் ரொம்ப மென்மையாவும் கலரா கூட கலராகவும் மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இத உபயோகப்படுத்தினவங்களுக்கு உண்மையிலே அந்த வித்தியாசங்கள்லாம் நிறைய உணர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு தடுக்கி விழுந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க அதிகமா. இந்த கேன்சர் அப்படின்றது மக்களை வந்து எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாலும் தெரியுது. முன்னாடி எல்லாம் எங்கேயோ ஒரு சிலருக்குதான் இருந்தது, இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க ஒரு தெருவுக்கு ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை மாறி போயிருக்கு. இதுக்கு காரணமும் நம்ம பயன்படுத்துற ஆயில் தான் அப்படின்னு மெயினா ரிசர்ச்ல சொல்லி இருக்காங்க. அத டாக்டர்ஸும் நிறைய பேர் வந்து ஆயில மாத்தினா நம்மளுடைய ஆயிலே நீடிக்கிற அளவுக்கு இப்ப இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கேன்சர் இருக்கிறவங்களை இந்த கேன்சர் செல்களை அழிச்சு அதோட ஃபைட் பண்ணி நம்மள அதுல இருந்து வெளியில கொண்டு வரவும் நம்ம ஆயில் பயன்படுது. அதே மாதிரி கேன்சர் எனக்கு தான் இல்லையே நான் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நம்ம உடம்புல மேற்கொண்டு கேன்சர் செல்கள் வராம நம்மள வந்து முழுமையா பாதுகாக்கவும் நம்மளுடைய ஆயில் நமக்கு ரொம்ப ரொம்ப பயனா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கிற ரத்த குழாயில அடைப்பு இல்லாம ரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்மளை வந்து எப்போதுமே ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கவும் நம்மளுடைய ஆயில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆயில்ல ஒரு இன்னும் இருக்கிற ஒரு சில பெனிஃபிட்ஸ பத்தி பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய ஆயிலுக்கு தனியா டேஸ்டோ வாசனையோ கிடையாது. அதனால என்ன பண்ணுதுன்னா நம்ம சமைக்கும் பொழுது நம்மளுடைய அந்த சமையலுடைய டேஸ்ட் என்னவோ அதை ஒரிஜினலாவே நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம
அந்த ஒரிஜினலான டேஸ்ட்டை நம்மளால உணர முடியுது. மற்ற ஆயில் நம்ம பயன்படுத்துறோம்னா, அதாவது மல்லாட்ட எண்ணெய் பயன்படுத்துறோம்னா அதனுடைய டேஸ்ட் அதில் சேர்ந்து வரும். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறோம்னா அதனுடைய டேஸ்ட் சேர்ந்து வரும். நம்ம ஆயில்ல நம்ம ஃபுட்டோடைய டேஸ்ட் மட்டும்தான் ஒரிஜினலா நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம ஆயில் வந்து இதயத்தோட நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளுடைய இதயத்தை ரொம்ப ரொம்ப நம்மளை விடவும் கேரிங்கா பாதுகாக்கிற அளவுக்கு நம்மளுடைய ஆயிலுக்கு ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இது கொதிநிலை கம்மியா, கொதிநிலை வந்து 490 ஃபாரன்ஹீட் இருக்கிறதால இது என்ன ஆகுதுன்னா, அந்த நம்ம சாப்பிடுற செய்யற உணவுல வந்து அது வந்து ரொம்ப உறிஞ்சு தன்மைய கம்மியா எடுத்துக்கிறதால நம்ம உடம்புக்குள்ளயும் எண்ணெய் அதிகமா போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறைக்குது. அதே மாதிரி இது வந்து வழுவழுப்பான தன்மை இருக்கிறதால நம்ம பொறிக்கிற பொருள்ல எண்ணெய் அதிகமா சேராம அது பாக்குறதுக்கு எப்போதும் சாதாரண ஃபுட்டு மாதிரியே நல்லா எண்ணெய் குறைவாகவே செயல்படுது. அது செயல்படுறதால நமக்கு கொஞ்ச நாளைக்கு ஆண்டு வரவும் அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கொழுப்பு குறைவா இருக்கிறதால இது ரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்மளை வந்து எப்போதுமே ஆரோக்கியமா வச்சிருக்க உதவுது. இது அதே மாதிரி இதுல வந்துட்டு ஃபைட்ரோ நியூட்ரிஷியன் இருக்கிறதால இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற கேன்சர் செல்களை உருவாகாம தடுக்குது. இந்த உருவாகாம தடுக்கிற விஷயம்தான் நமக்கு எதிர்கால சந்ததிக்கு நம்ம கொடுக்கற ஒரு பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல் எடையே பராமரிக்கிறது, ஆன்டி ஏஜிங், இந்த வயசான தோற்றத்தை மாற்றுறது, இது எல்லாமே நம்ம ஆயில் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஆரோக்கியமான சருமம், இதுல பாத்தீங்கன்னா ஸ்குவாலின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம சருமத்துல ஈஸியா ஊடுருவி நம்மளோட தோலை அழகாகவும் மென்மையாகவும் பாதுகாப்பா பாத்துக்குது. அதே மாதிரி இதுல வந்து விட்டமின் இ இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போற விஷயங்களையும் தடுத்து நம்மளுக்கு வந்து முடி வளர்ச்சியை தூண்டி முடி ஷைனிங்காகவும் மென்மையாகவும் பார்த்துக்க உதவுது. அதே மாதிரி நம்ம லேடிஸ் அதிகமாக மாசம் மாசம் அவஸ்தப்படுறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதவிடாய் பிரச்சனை. இந்த மாதவிடாய் பிரச்சனையில என்ன ஆகுதுன்னா, இந்த வயிற்று வலி, இந்த ஹீட்டு, உடம்பு ஹீட்டுனால ஏற்படுற வயிற்று வலி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படுது. அதே மாதிரி மனிதனுக்கு கல்லீரல் வந்து ரொம்பவும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாக்டர்ஸும் சொல்றாங்க. அதை நம்ம சரியா ஆரோக்கியமா வச்சுக்கிறதும் கிடையாது. இதுல வந்து கல்லீரல் ஆரோக்கியம் இது எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்மளுடைய எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பு என்ன பண்ணுதுன்னா அங்காங்கே தேங்கி போய் நம்மள வந்து தேங்கி நிக்கிறதால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பை குறைச்சி ஹெச்டிஎல் அப்படின்ற ஒரு நல்ல கொழுப்பை நம்மளுடைய உடம்புல அதிகப்படியா அது அதிகப்படுத்துறதால நம்ம வந்து கல்லீரல ரொம்பவே ஆரோக்கியமாகவும் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஆயில்ல பாத்தீங்கன்னா ஹை ப்ரெஷ், அதாவது ஹை ஃபைபர் இருக்கிறதால, நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா, சீக்கிரமாவே ஜீரணம் ஆயிடுது. அது ஜீரணம் ஆகுறதால நம்மளால மற்ற விஷயங்களை ஈஸியா திரும்ப உட்கொள்ள முடியுது. அதே மாதிரி இது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பு மண்டலத்தையும் இது ரொம்பவே ஆரோக்கியமாவும் வச்சுக்க உதவுது. இது எல்லாமே நம்ம ஆயில் பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற அத்தனை பெனிஃபிட்ஸ். அதனால அதே மாதிரி இதனால வந்துட்டு நம்மளுடைய குடும்பம் மட்டும் இல்ல, நம்மளுடைய எதிர்காலம், இன்னைக்கு நம்ம லைஃப் முடிஞ்சாலும் நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாவே நம்ம நம்பலாம். இதுல வந்துட்டு நாங்க யூஸ் பண்ணேன், அதாவது நாங்க அனுபவிச்ச சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய சிஸ்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி வந்தாங்கன்னா
நிறைய உங்களுக்கு வெரைட்டிஸ் எல்லாம் செஞ்சு தருவோம். அப்படி செஞ்சு கொடுக்கும் பொழுது மேக்சிமம் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து முடியல, வேண்டாம், அது சரியா செரிமானம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஆயில் பயன்படுத்தின பிறகு அந்த பிரச்சனை 1% கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் வாங்கி எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்ப யூஸ் பண்ற வரைக்கும் அவங்க உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாம இருந்துச்சு. இந்த அடிக்கடி கொழுப்பு கட்டி வர்றது, ஒபிசிட்டி அதிகமா, அதாவது உடம்பு டயர்டு, செரிமான பிரச்சனை, ஏப்பம் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாம இருந்துச்சு. கொஞ்ச நாள் அவங்க வந்து அதை தவிர்த்துட்டாங்க சூழ்நிலை காரணமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பவும் அந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நான் கண்ட ஒரு விஷயம். இதையும் மனசுல வச்சு நம்ம எல்லாரும் நல்ல விஷயங்களையும் எடுத்துப்போம். நம்மளுடைய ஆயிலை பயன்படுத்தி நம்ம மட்டும் இல்லாம நம்ம குடும்பம் மட்டும் இல்லாம எதிர்வர சந்ததியையும் ஆரோக்கியமா வச்சுக்க நம்ம நிறுவனம் நமக்காக கொடுத்துருக்கிறதா இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில். எல்லாரும் பயன்படுத்துவோம், எல்லாருமே ஆரோக்கியமா வாழ்வோம். நன்றி, நன்றி, நன்றி. எஸ், கிரேட். இது சம்பந்தமா வேற யாருக்காவது ரைஸ் பிரான் ஆயில பத்தி சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறேன், கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க சைட்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட், அது இப்ப கவிதா மேடம் அவங்க நாத்தனாருக்கு பயன்படுத்தின அந்த பெனிஃபிட்டை பத்தி சொன்னாங்க. இதுல பயன்படுத்துறவங்க யாராவது அவங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை பத்தி ஷேர் பண்ணணும்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரைஸ் பண்ணி உங்களுடைய அனுபவங்களையும் இங்க ஷேர் பண்ணலாம். எஸ், சார் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் சார். இந்த நம்ம ஆயில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கும். இது யாராவது கேட்பாங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்றேன். இது வந்துட்டு கர்ப்பிணி பெண்களுக்கும் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க சார். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கர்ப்பிணி பெண்கள் வந்து ஏற்கனவே டாக்டருடைய கன்சல்டன்ட்ல தான் இருப்போம், அவங்களுடைய மேற்பார்வையில தான் இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அதுக்கேத்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கறதால இதையும் நம்ம எடுத்துக்கும் போது அது, அதாவது உதாரணமா பார்த்தோம்னா அதுல விட்டமின் இ இருக்குன்னா இதுலயும் விட்டமின் இ அதிகமா இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒன்னா ஆயிடுச்சுன்னா ஓவர்ஃபில் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு குழந்தையுடைய ஹெல்த்தை பாதிக்கவும் இல்லை அதுங்களுக்கு ஃபியூச்சர் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்களும் நம்ம சாதாரணமா எண்ணெயே எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் பொறுத்த வரைக்கும் இதுல விட்டமின்ஸ், இந்த நம்ம நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதால இதை தவிர்க்கிறது நல்லது. அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நல்ல ஆயில் விட்டுட்டு நம்ம எப்படி கெட்டது எடுத்துக்கிறோம்னு யோசிக்கும் பொழுது ரொம்பவே கம்மியா பயன்படுத்துறது அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் அந்த சிசுவுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. Thank you, sir. Great, super. Yes, ஏன்னா எல்லா ஆரோக்கியம் மட்டும் கொடுத்தாலும் சில நேரங்கள்ல ஊட்டச்சத்து மிகுதியும் நமக்கு நோய்களை கொடுக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்போதுமே உண்மையா நம்ம கருத்துக்களை பகிர்வதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது எம்எம் டீம்ல அந்த கல்ச்சர் இருக்கிறதுன்றது இன்னும் மகிழ்ச்சியான விஷயமா நான் பாக்குறேன். ரைட், சரி. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ அவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுக்கலாம். எஸ், பரகத் மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. மார்னிங் சார், மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சார், ரைஸ் பிராண்ட் ஆயில் பத்தி காதுல விழுதுங்களா? விழுது. கொஞ்சம் கிட்ட வச்சு பேசினா என்ன டோன் நல்லா இருக்கும். ரைஸ் பிராண்ட் ஆயில் பத்தி சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் சார். ஏன்னா அது ஆரம்பத்துல யூஸ் பண்ணும் போது அது செல்லவங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க சார். ஆனா அது யூஸ் பண்ணிட்டே நம்ம இருந்தோம்னா அதோட பெனிஃபிட் மேடம் சொல்ற மாதிரி இவ்வளோ இவ்வளோ கிளியரன்ஸ் கொடுத்தாங்க சார். அதுல பாதி விஷயம் எங்களுக்கு மனாலும் தெரியல, இவ்வளோ நிறைய கொடுத்துருக்காங்க மேடம். இந்த வீடியோ நாங்கள் நிறைய தடவை கேட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு நடந்த ஒரு பெனிஃபிட் சார், எங்க மாமனார் மாமியார் தான், அவங்களுக்கு வந்து பிபி இருக்கு, சுகர் இருக்கு சார். அவங்க எவ்வளோ நாளாவே மாத்திரைலாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க.
ஆனா எப்பவுமே உங்களுக்கு 150 140 அப்படிதான் இருந்துட்டே இருக்கும். ஆனா இப்ப ரைஸ் பிராண்ட் ஆயில் கொஞ்ச நாளாதான் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது இப்ப அவங்களுக்கு எப்பவுமே மந்த்லி செக்அப்புக்கு போனாங்கன்னா 120 அது மாதிரிதான் சார் இருக்கு. அதுவும் இல்லாத இப்ப அவங்களுக்கு சப்பாத்தி பூரி எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா மத்தியானம் நல்லா பசி எடுக்குதுமா, நல்லா சாப்பிட்டா நல்லா செரிமானம் ஆகுது அப்படின்றாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வரவங்களுக்கும் நம்ம வடை பச்சி அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்றவங்க கூட என்ன நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா எங்களுக்கு நோன்பு வரும் சார், அந்த நோன்பு நேரத்துல எல்லாருமே வந்து வடை பச்சி தான் அதிகமாக சாப்பிடுவாங்களே ஈவினிங் நேரத்துல. அப்படி சாப்பிடும்போது அந்த நைட்டுக்கு சாப்பிட வராது, எதுவுமே சாப்பிட வராது, அப்படியே நெஞ்சிலே நிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இது இந்த இந்த எண்ணெயில நம்ம அதை செஞ்சு சாப்பிடும் போது நைட்டு ஃப்ரீயா இருக்க மாதிரி இது வயிறு ஃப்ரீயா இருக்கும். நம்ம அப்ப ஏதாவது டிஃபன் மாதிரி சாப்பிட்டு கூட நம்ம இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தது சார், என்ன ஷேர் பண்ணிருக்காங்க எல்லாருமே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க டீம்ல ஒருத்தவங்களுக்கு நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் கொடுத்துருந்தேன், அவங்க அதை வாங்கி எடுத்துட்டு போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பழகுது. அவங்க வந்து சுகர் பேஷண்ட்டு, நைட்லாம் எனக்கு தூக்கம் ரொம்ப தூக்கம் வருது, காலைல எந்திரிக்க மாட்டேது வரல அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க பழகுது. அப்ப இவங்க வந்து இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் கொண்டு கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னது வந்து ரொம்ப மிராக்கலான ரிசல்ட் ஆயிடுச்சு, ஏன்னா காலையில சீக்கிரம் எழுச்சிக்கிறேன் இந்த எண்ணெய் சாப்பிட்றதுனால அப்படின்றாங்க. அதேமாரி வாக்கிங் எல்லாம் போறேன் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, உடம்பே ரொம்ப லேசா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆடியோவே போட்டிருந்தாங்க சார். ஒரு எண்ணெயால ஒரு சுகர் பிபி கிச்சனு கிளீன் பண்றது இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா இருக்கும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்ம. தேங்க்யூ சார். நிறைய விஷயம் தெரியாம இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. அதுக்கப்புறம் இதனால எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் பாத்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஏன் விழுறேன்னு எனக்கே தெரியாது. நான் நிறைய டாக்டர்ஸ் போய் பார்த்தேன், சுகர் செக் பண்ணாங்க, பிபி செக் பண்ணாங்க, ஹெச் லெவல் எல்லாமே செக் பண்ணேன், எல்லாமே நார்மலா தான் இருந்தது. இருந்துமே எனக்கு அந்த மயக்கம் வந்து கிளியரே ஆகல, அது ஏன்றதே எனக்கு தெரியல. கொஞ்ச நாளும் அது எங்க போச்சுன்னு தெரியல, நானே நினைச்சுக்கிட்டேன் அதுவே வந்தது அதுவே போயிடுச்சு என்னன்னு தெரியலன்ட்டுன்னு எப்பயுமே போதைன்ற மாதிரிதான் இருந்தது. அதுக்கப்புறம் நடுவுல வந்து எங்க அம்மாவுக்கு நல்ல ஃபீவர் இருந்தது, அது கொரோனா டைம்ல ஒரு ஃபீவர் இருந்தது. டாக்டர் போயிருந்தோம், அங்க வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு பிபி சுகர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப மாமியார் அம்மா இருக்கு அப்படின்னாங்க, மாத்திரை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எடுத்து ஒரு 4 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப டாக்டர் வந்து இந்த மாதிரி பிபிக்கெல்லாம் மாத்திரை எடுத்துக்காம இருக்க கூடாதுமா, கண்ட்ரோல தான் இருக்கு ஆனா மாத்திரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க மாமியார் வந்து நடுவுல ஒரு அரை லிட்டர் வெளி மார்க்கெட் வாங்கி நான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணும்பொழுது எங்க மாமியாருக்கு பிபியும் ரைஸ் ஆயிடுச்சு, எனக்கு திருப்பி மயக்கமும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் எனக்கு வந்து தெரியவே ஆரம்பிச்சது. ஸோ இந்த எண்ணெய் தான் என்ன இந்த மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத என்னால் அனலைஸ் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒர்க்குக்கு போகிறதுனால எனக்கு கிச்சனை க்ளீனாக வச்சுக்கவே முடியாது. மற்ற எண்ணெயெல்லாம் வச்சுருக்கும் போது செல்ஃபில் எல்லாம் எண்ணெய்லாம் கொட்டுச்சுன்னா பிசு பிசுன்னு இருக்கும். ஜன்னல் க்ளீன் பண்ணுறது, அந்த கிச்சனே க்ளீன் பண்ணுறதே ஒரு சவாலாக இருக்கும். எண்ணெய் தான் நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணாலும் சரியே கிளீனாகவே இருக்காது. ஆனால் இந்த சமையல் என்ன நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கிச்சன் கம்பிலாம் கிளீனாக இருக்கு. அந்த எப்படி சொல்றது, வெறும் ஒட்டடை மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி ஒரு ஆயில் கூட படிஞ்சில்லை. என் வீட்டு செவர், அந்த கிச்சன் செவர் கிளீனாக இருக்கு, பிளஸ் செல்ஃபும் கிளீனாக இருக்கு. எனக்கு அடிக்கடி கிளீன் பண்ணுற வேலையும் எனக்கு இதனால மிச்சமாக இருக்கு. ஆரோக்கியமாகவும் ஃபீல் பண்ணுறோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே. அதே மாதிரி பசங்களுக்கு அடிக்கடி முன்னெல்லாம் தும்பல் சளி அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், ஸோ அதெல்லாம் இப்போ கண்ட்ரோல் ஆயிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எஸ் தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
Yes, Arthur Prakash share panlama. Short and sweet. There are questions in the rice panla. Good morning, sir. Good morning, leaders. Madam, and the rice bran oil class at the Rumba Telivana Vilakam. The Yarkum, Tiria, the Pudir Maria Tranga, the Lindana Yirk, the Saplamu Namlude, Udamba Kapit in Alade, Adebir Namlude, Samilari on the Evlo Sukama Vichilan Prate, Ala Teliver Tranga. The Yenude Anubon Pagamode. Number now and then area Yanapalaram Sapra and upper. As Sapra Mode, Matena Sapra Mode, Sapra and Night Ship Lana, and injured Chiladi Marco. When the business Londa, there were one name of Kavasha IDJ. When the Samil and other Sapra, either very can on the injured children of Prochanaka. What am the Rumba free are the Yavolo Pongal and the Naramatana Matara added the Vodane Pongal on the Atam Dia. Is Sapra Mother Young Money on the Yanada Padima Kakaranga? Adamodina starting on the Gali Bujana Kadila Yana Winters, Paprila and Galia or the Nalanali Mode injection of Kutaranga, Yana Galia, both wine and Kutaranga. Yelarmi Arogimar. Thank you. Yes, sir. The Bansala Vayam, madam, hand raise pannin. Yeh, pes lama, share pan lama. Short and sweet. Good morning, sir. Good morning, leader. Sir, yeh, nata, madam, sonna, melding, thang, sir. Adipangare, namba, unnuti, adikadi, namba, sutamadra, American, sir. Vandhi, yenna, bishu, bishu, pala. Anna, ipo, undi, yoh, nai, go, tada, one month, go, talang, thang, sir, adipangare, padakirne, and the rest, sir. And the media or piece of a single pot, not the anal use one and data. And I pay use one drain, then I'm a rice for an eye on the air and the piece of the space to my alert. And I put it in the end of the answer. I Naria Uti, Matanila, and Amaria with some of them. If they any with some here, and I thank you Satamu, I mean any Panjima with some air Panjima with them. And a Panjima with Nana and Alarp and Aria with them alarp. I would use a detail, so it is not. Super Sariana and Alarki, I probably don't the Serikir the Roman Alarki. Yanaka, the soft and Aka and the very Matana soft and that Serikir and Matana soft and that. And then a Sapa and Alarki Serikir, upper unknown my Napa Kuru and Apa the opposite Panir Granda, our Gundi Nanata Kutu, Masamasa sugar and BP and chicken on the lemon armal. Matanel number Sabu Lane, Tanathana Satamura, below the Kundi, the Italy Puri, Yano with the Kurta there, Yano with the Kurta Naka, and Yenna Pisil, wait the way the Idon. We'll win up Idon for Satamuran. Anna, if only the end number Sapra, Seriman, and Umbrella, and the pillow from Kutuklan, put the Italy Puri, Payana Seri and Kona Seri, and Italy Puri, and Yenna, first in the end, you couldn't put it to Angus. The end of the day, and after a supper to the farmer, and the end of the day, and the number is only in the end of the canal, and a lad, Gendu Christine, then up by non-regular, then the neighbor tier, the benefit and participate in the Vienna and the person in Maria, the electricity. Okay, thank you, madam. Thank you, great. Okay, ellarume avangalude anubhavatha share panirukinga romba sandosham. Yes, number team leader meeting time aichi. We'll meet again and tomorrow. Thank you so much, my dear lovable team.